சாட்டர்டே நைட்டு ஒரு 3 மணி வரைக்கும் படத்தை பார்த்துட்டு ஒரு அழகான ஞாயிற்றுக்கிழமை ஒரு 11 மணிக்கே எழுந்திருக்கிறது எப்படி இருக்கு? காலையில 6 மணிக்கு வச்ச அலாரம் அடிச்சுதானே தெரியாம 7:30 கிளாஸ்க்கு 7:30 வரைக்கும் பண்ணி மாறி தூங்கி எழுந்திரிச்சு பக்கெட்ல இருந்து பிரஷ்ஷை எடுத்து ஒரு வழியா பாத்ரூம் போனா, டேய் இன்னும் எத்தனை பேரா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கியூவே நிக்கும். அடிச்சு புடிச்சு பக்கெட்டை வச்சுட்டு பிரஷ் பண்ணலாம் நின்னா பேஸ்ட்டு வராது. சரி மச்சான் பேஸ்ட் எடுத்து பிரஷ்ஷில் வச்சுட்டு பிரஷ் பண்ணிட்டு ஒரு சண்டையை போட்டுட்டு குளிக்கலாம் நின்னா அப்போதான் அந்த ஆய்க்காரன் ஆய் சொல்லிட்டு வந்து நிற்பான். சரி குளிக்காமல் போனால் கூட சென்ட் அடித்து மேட்ச் பண்ணிடலாம், ஆனால் இது சரிப்பட்டு வராது, விடுறா வண்டியை கக்கூஸ்க்கு. சரி காலையில் காலை கடனை முடிச்சுட்டு மூஞ்ச கழுவிட்டு ரூம் போனால் அங்கே எந்த ட்ரெஸ்ஸுமே தோச்சி இருக்காது. சரி கையில் மாற்ற சட்டை எடுத்து போட்டுக்கிட்டு பேண்ட் எடுத்து மாட்டிக்கிட்டு என் ஸ்டைலான கண்ணாடி எடுத்து போட்டுக்கிட்டு மெஸ்ஸுக்கு போய் தட்டை எடுத்து பார்த்தா, அடே இவங்க போகிற உப்மா காடா இவ்வளோ கும்பல். பிரெட்டில் ஜாமை தடவி அந்த பிரெட்டை 2 காக்கா கடி கடிச்சு டமாலில் கொட்டி டுமீலில் போட்டு கிளாஸுக்கு போகலான்னு பார்த்தா அப்போதான் என் மச்சான் கரெக்டாக கால் அடிப்பான். டே மச்சான் சார் அட்டன்ஸ் எடுத்துட்டு விட்டுட்டாரா, நீ திரும்பி ரூமுக்கே போயிடு அப்படின்னு. இந்த சண்டே வாச்சு நிம்மதியா தூங்கலாம்னு பார்த்தா இந்த போன் பேசுறவனுங்க நம்மள நிம்மதியாவே தூங்க விட மாட்டானுங்க. அப்படி அந்த ஜூனியர் பிள்ளைங்கள்ட்ட என்னதான் பேசுவாங்களோ. என்னவா அவளை ஸ்டோருக்கு வர சொல்லியிருக்கேன், இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு இருக்கேன். டேய் அந்த பொண்ணு உன்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுது, நீயா போய் தேவையில்லாத மொக்க வாங்கிக்காத அவ்வளோதான் சொல்லிட்டேன். டேய் காதலுக்கு ஒரே டியூன் தாண்டா, இசைக்கு ஒரே மதம் தாண்டா, எனக்கு அவன் மட்டும்தாண்டா. எப்படியும் மொக்க தான் வாங்கிட்டு வர போற, போடா. அக்செப்ட் பண்ணுவலாம் மாட்டாளா? ஒரு வேகத்தில் அவ்வளோ வேற கூப்பிட்டோமே. சரி போவோம். தைரியத்தை வர வச்சுக்கிட்டு ஒரு வழி அவள்கிட்ட போய் சொல்லிட்டேன், ஐ லவ் யூ. லவ்வா? நான் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா தான் பேசினேன் ப்ரோ. ப்ரோவா? போன சண்டே தான் இப்படி பண்ணாங்கன்னா இந்த சண்டேவாவது நம்மள நிம்மதியா இருக்க விடுறாங்களா? இந்த சண்டேவாவது படத்தை பார்ப்போம். இவன் எதுக்கு இப்ப கால் பண்றான் சொல்றா? கூப்பிட வரணுமா? ஏய் இப்பதாண்டா படம் பார்க்கலான்னு உட்காந்தேன், இப்பதெல்லாம் வர முடியாதரா, சொன்னா புரிஞ்சுக்க, வேற யாரையா கூப்பிட்டுக்க. ஆ ஓ சரி வரண்டா, வைடா வரண்டா வரண்டா. இத்தனை நேரத்து எங்க போறப்பா? வெளியெல்லாம் போக கூடாதுப்பா, போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வா. பக்கத்துல தான் போறேன். ஸ்லிப்ல சைன் வாங்கிட்டு வாப்பா. இங்கே தான் போறேன், இப்படி போயிட்டு இப்படி வந்துருவேன். ஸ்லிப் வாங்கி பெர்மிஷன் வாங்கிட்டு வாப்பா. இந்தாங்க ஃபார்ம். ஏய் உனக்கு வேற யாரும் கிடைக்கலையாடா, ஏன்டா என்ன போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? என்ன நண்பா அவ்வளவுதானா, வா போவோம். ஏய் இவ்வளவு லேட்டு
கிளம்பிட்டேன்யா. வாட்ச்மேன் போய் பர்மிஷன் வாங்கிட்டு வர சொல்லி உயிரை வாங்கிட்டாயா. ஐயா என்னயா நய் நய் நய்ன்றானுங்க. யோ, இந்த ஹாஸ்டல்ல இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, பேசாம வெளியே ரூம் எடுத்துருவோமா? டேய் சீ, இந்த ஹாஸ்டல்ல எவ்வளவு மெமரிஸ் இருக்கு தெரியுமா? அங்க பார், காரிடார்ல கிரிக்கெட், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கேங்கா பப்ஜி விளையாடுறது, சண்டே ஆனா ட்ரெஸ் வாஷிங், எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் குரூப் ஸ்டடிஸ், ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைனா குரூப் ஃபைட், ரெக்கார்ட் ரைட்டிங், கெட்டில்ல செஞ்ச மேகி, பர்த்டே செலிப்ரேஷன், ஹாஸ்டலுக்காக ப்ரொட்டஸ்ட், எக்ஸ் மூவிஸ், ஹை கிளாஸ் ரெஸ்டாரண்ட், செட்டிநாடு, டீச் கேஃபே, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பாட்டு பாடி வைப் பண்றது, ஹாஸ்டல் டே டான்சிங், ஜென்ரல் ஸ்டோர்ஸ், குந்தவை இல்லம், ராஜேந்திரா இல்லம், பஞ்சமாதேவி இல்லம், ஆக மொத்தத்தில் பீஸ்ஃபுல் லைஃப். இதெல்லாம் இன்னும் ஒரு மாதத்துக்கு தான் கஷ்டமாக இருந்தாலும் காலேஜ் முடிஞ்சு வெளியே போய் என்ன பண்ண போகிறோன்னு பயமாகவும் இருக்கு. அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது மச்சான். ஹாஸ்டல் லைஃப் இஸ் அன்கம்பேரபிள். ஹாஸ்டல்லாம் குறை இருக்கும், ஆனால் நமக்குன்னு இருக்கிறது ஒரே ஹாஸ்டல் தான். நோ ஹாஸ்டல் இஸ் பர்ஃபெக்ட்.